ஹலோ எவ்ரிவான் ஐம் ராஜ் வெல்கம் டு அவர் சேனல் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம எக்கினோட்டர்ட்டாவோட ஜென்ரல் கேரக்டர்ஸை பற்றி நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எக்கினோட்டர்மேட்டாவோட கிளாஸிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எக்கினோட்டர்மேட்டா எக்கினோட்டர்மேட்டா அப்படின்றது வந்து ஒரு ஃபைலம் அப்படின்றது நமக்கு நல்லாவே வந்து தெரியும் இந்த ஃபைலத்தோட ஜென்ரல் கேரக்டர் தான் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்துருந்தோம் இந்த ஃபைலத்தை வந்து பார்த்திங்கன்னா

நாலாவது ஏக்கன் ஐடியா அஞ்சாவது வந்து கிரீன் ஐடியா ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அஞ்சு கிளாஸஸ் வந்து நம்ம பிரிக்க முடியும் சரி முதல்ல ஆஸ்டர் ஐடியா ஸோ ஆஸ்டர் ஐடியா அப்படின்னு வரும்போது காமனாக இதை நம்ம ஸ்டார் ஃபிஷ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஸ்டார் ஃபிஷ் மாதிரியான கிரியேச்சஸ் எல்லாமே வந்து ஐடியா அப்படின்ற இந்த கிளாஸ்க்கு கீழே தான் வரும் ஸ்டார் ஃபிஷ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் மொத்தம் அஞ்சு ஆம்ஸ் இருக்கும் அந்த ஆம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட் இதுதான் நம்ம வந்து ஸ்டார் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம் கரெக்ட்டுங்களா ஸோ இந்த மாதிரியான கிரியேச்சர்ஸ் எல்லாமே ஆஸ்ட்ரீரியா ஐடியா அப்படின்ற இந்த கிளாஸ்க்கு கீழே தான் வரும் பொதுவாக வந்து ரேடியலே அரேஞ்ச் டிஜிட்டு ஃபைவ் ஆம்ஸ் இருக்கலாம் அப்படி இல்லைனா அந்த ஆம்ஸ் வந்து மல்டிபிள் ஆஃப் ஃபைவ்ஸ் இருக்கலாம் பத்து இருக்கலாம் பதினஞ்சு இருக்கலாம் அதே மாதிரி இதில் நம்ம வந்து டியூப் ஃபீட் வந்து நம்ம பார்க்கலாம் டியூப் ஃபீட்னா என்ன அப்படின்றது இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஆம்புலாக்ரல் குரூவை வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும் ஆம்புலாக்ரல் குரூ அப்படின்னா என்னென்னா இதான் ஒரு ஸ்டார் ஃபிஷ் அப்படின்னா இது வந்து மவுத் அப்படின்றத இமேஜின் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து ஓரல் சைடு அப்போ ஓகேங்களா அபோரல் சைடு அப்படின்றது இதுக்கு பின்னாடி இருக்கிறது சரி இதான் மவுத் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்ல மாதிரி வந்து போகும் ஒவ்வொரு ஆம்லேயும் ஓகேங்களா சோ அத அத நம்ம வந்து அம்பலக்ரல் க்ரூ அப்படினு சொல்றோம் அந்த அம்பலக்ரல் க்ரூல தான் வந்து பாத்தீங்கன்னா சைடுல வந்து டியூப் ஃபிட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் அப்போ இந்த ஆம்புலக்ரல் குரூவில் தான் டியூப் ஃபிட் ப்ரெசென்ட்டாக இருக்குது அதுதான் வந்து லோகமோஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி ஃபுட் கேப்ச்சரிங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆம்புலக்ரல் குரூ தான் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஃபங்க்ஷன்லாம் வந்து ஆம்புலக்ரல் குரூவுக்கு வந்து இருக்குது ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி வந்து அந்த ஸ்டார் ஃபிஷ்ஷை பற்றி பார்க்கும்போது அதோடைய ஸ்ட்ரக்சரில் வந்து உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வந்து காமிக்கிறேன் ஓகேவா சரி இந்த ஆஸ்ட்ரீடா ஐடியாவில் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் சொன்னோம் அப்படின்னா ஆஸ்டிரியாஸு ஆஸ்ட்ரோபெக்டனு ஓரியாஸ்டர் எக்ஸட்ரா இன்னொரு சில கிரியேச்சர்ஸ்லாம் வந்து இருக்கு ஸோ அப்போ ஆஸ்டியா ஐடியா அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது ஸ்டார் ஃபிஷ் மாதிரி இருக்கக்கூடிய கிரியேச்சர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் வரும் ஓகேங்களா சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓஃபியோர் ஐடியா ஸோ ஓஃபியோர் ஐடியா அப்படின்னு வரும்போது பொதுவாக இது நம்ம பிரிட்டில் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இது வந்து ஸ்டார் ஃபிஷ் மாதிரி தான் இருக்கும் பட் அந்த ஆர்ம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளெக்சிபிளா இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா சரி இந்த வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் ஃபிஷ் மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ஆர்ம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் நல்லா நீளமாக இருக்கும் இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை தான் வந்து நம்ம ஓஃபியர் ஐடியா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த கிளாஸ்க்கு கீழே வர்றதுல மோஸ்ட்லி அந்த கிரியேஜர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் அஞ்சு ஆர்ம்ஸ் இருக்கலாம் ஸோ அதுக்கு மேலே இருக்கலாம் பட் அந்த ஆர்ம்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ஸோ இந்த இடத்துலையும் டியூப் ஃபீட்டை நம்ம பார்க்கலாம் ஆம்புலக்ரல் குரூவ்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்காது இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ஆஸ்ட்ரீரியா ஐடியாவில் வந்து ஆம்புலக்ரல் குரூவ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும் ஸோ இந்த கிளாஸில் வந்து ஆம்புலக்ரல் குரூவ் வந்து இருக்காது இந்த ஆம்புலக்ரல் குரூவ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நான் பின்னாடி உங்களுக்கு வந்து பிக்சரில் வந்து காமிக்கிறேன் ஓகேவா சரி எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஓஃபியோர் ஐடியா ஓஃபியோ டெர்மா ஓஃபியோ திரிக்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸாம்பிளாக வந்து சொல்லலாம் சரி அடுத்து வந்து ஹோலோத்தோரி ஐடியா ஹோலோத்தோர் ஐடியாவுக்கு வந்து நம்ம காமனாக சொல்லணும் அப்படின்னா சி குக்கம்பர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த கிரியேச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோடைய பாடி வந்து குக்கம்பர் மாதிரி அப்படியே எலாங்கேட்டட் ஷேப்பில் வந்து இருக்கும் ஸோ பாடி எல்லாமே வந்து லெதரியாக தான் இருக்கும் எந்த ஒரு ஸ்பைன்ஸுமே இருக்காது இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் அதோடைய பாடியில் வந்து நம்ம ஸ்பைன்ஸை பார்க்கலாம் பட் இந்த ஹோலோத்தோர் ஐடியா என்ற இந்த கிளாஸ்க்கு கீழ வரக்கூடிய அனிமல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு ஆர்ம்ஸையும் பார்க்க முடியாது எந்த ஒரு ஸ்பைனையும் பார்க்க முடியாது டியூபீட் எல்லாம் வந்து எதுவுமே இருக்காது ஆம்புலுக் குரோவை மட்டும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதோட பாடியில வந்து நம்ம பார்க்க முடியும் ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா அதோடைய பாடி அப்படின்னா அதில் எந்த ஒரு இதுவுமே இருக்காது ஓகேங்களா ஆம்பளோக்கரல் குரூ மட்டும் வந்து ஒரு அஞ்சு குரூ வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடியில வந்து நம்ம பார்க்க முடியும் விசிபிளா இருக்கும் ஸோ அதை தவிர வேற எதுவுமே இருக்காது பாக்கிறதுக்கு குக்கும்பர் மாதிரியான ஷேப்ல இருக்கும் தான் நம்ம சி குக்கும்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ ஹோலோ தொர ஐடியாவுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஸோ ஹோலோ தொரியா அன் குக்கும் அரியா பலகோத்திரியா இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸாம்பிளாக வந்து சொல்லலாம் ஓகேவா சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இக்கன் ஐடியா ஐடியா வந்து நம்ம காமனா சி அர்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைனா சேன் டாவோஸ் அப்படி

வந்து இருக்காது நிறைய ஸ்பைன்ஸ் வந்து இருக்கும் ஸோ அது வந்து லோக்க மோஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா எக்கைனைஸ் கிளிப்பியாஸ்டர் பியாஸ்டர் எக்கனோகார்டியம் இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸாம்பிள்லாம் வந்து சொல்லலாம் ஓகேவா அடுத்து வந்து க்ரினா ஐடியா க்ரினா ஐடியா வந்து நம்ம காமனாக வந்து சி லில்லி அப்படின்னு சொல்லலாம் ஸோ சி லில்லி அப்படின்னு வரும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா லொக்கோ மோஷன்லாம் பெருசாக எதுவும் பண்ணாது பிகாஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா சிடென்ட்ரி ஒரு அட்டாச்சிடு கண்டிஷனில் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் வந்து ஒரு ராக்குலையோ எதாவது ஒரு மேளத்திலேயோ வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சட் கண்டிஷனில் இருக்கும் டியூப் ஃபீட் வந்து இருக்கும் இதில் இருக்கும் அதே மாதிரி ஆம்புலக்ரல் குரூவையும் நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்க முடியும் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து நான் பின்னாடியே வந்து அந்த பிக்சரை காமிக்கும்போது உங்களுக்கு இன்னமும் சிம்பிளாக சொல்கிறேன் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஆன்டிடான்னு நியோமென்ட்ரா இதெல்லாம் வந்து நம்ம க்ரிஆடியாவுக்கு வந்து எக்ஸாம்பிளாக வந்து சொல்லலாம் ஓகேவா ஸோ இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு கிளாஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது அதை மட்டும் நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் ஆஸ்ட்ரலாடியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபைவ் ஆர்ம்ஸ் இருக்கும் இல்லைனா மல்ட்டிபிளப் ஃபைவ் இருக்கும் அந்த ஆம்ஸ் எல்லாமே வந்து ரேடியேட்டு ரேடியேட்டிங்கில் இருக்கும் ஓகே பார்த்தீங்களா ஸோ இதுக்கப்புறம் வந்து ஓஃபியர் ஐடியா அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்டாஃப் ஃபிஷ் மாதிரியான கிரியேச்சர் தான் பட் அந்த ஆம்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் இது ரொம்பவே முக்கியம் ஓகேவா அடுத்து ஹோலோ தர ஐடியா அப்படின்னு வரும்போது அதோடைய பாடி வந்து குக்கும்பர் ஷேப்பில் இருக்கும் ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எக்கன ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃபிஷ் மாதிரியான கிரியேச்சர்ஸ்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே இந்த குளோபலார் ஷேப்பில் இருக்கக்கூடிய கிரியேச்சர்ஸ் தான் அதை நம்ம வந்து சி அர்ஜுன் எல்லாம் சி டாலர் சேன் டாலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அதில் ஃபீட்டோ இல்லை அதுக்கப்புறம் ஆம்பிலக்கல் குருவோ இந்த மாதிரி ஏதாவது பெரிய வெல் டெவலப்பட் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எதுவுமே இருக்காது ஓகேங்களா அது க்ரினா ஆடியா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சுடு கண்டிஷனில் இருக்கும் சிடென்ட்ரி லோக்கோ மோஷன்லாம் பண்ணாது எக்ஸாம்பிள் சீ லில்லி அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா வந்து எக்கனோடமேட்டாவோட கிளாஸிபிகேஷன் அந்த ஒவ்வொரு கிளாஸ் பத்தி நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன் இந்த ஒவ்வொரு கிளாஸ்ல இருந்தும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு தெளிவா வந்து இது மனசுல வந்து பதியும் ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நான் அடுத்த வீடியோல பார்க்கலாம் இதில் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உபயோகமான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் ராஞ்சூஸ் பயாலஜி டாட் காம் போனீங்க அப்படின்னா ஃப்ரீயாக ஸ்டடி மெட்டீரியல்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்